Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான சொசேஜ் ரோல், அதாவது பிரெட் வச்சு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான வே, ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க காய்ஸ், அதுக்கு வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம். இங்கே நான் சொசேஜ் எடுத்து வச்சுருக்கேன், சிக்கன் சொசேஜ், பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், முட்டை, அப்புறம் பிரெட் ஸ்லைஸ், ஓகே, வார் ரொட்டி இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு வேண்டியது. முதல் நம்ம சொசேஜை அவிச்சிடலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில எல்லா சொசைச்சும் போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க காய்ஸ், எல்லா சொசைச்சும் நல்லா வந்துருச்சு. நான் எல்லா சொசைச்சும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பிரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு ஃப்ளட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா எல்லா பிரெட்டையும் ஃப்ளட் பண்ணிடுங்க. பாருங்க கைஸ், எல்லா பிரெட்டையும் நான் இப்படி ஃப்ளட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளட் பண்ண பிரெட் எடுத்துட்டு நம்ம அவிச்சு வச்சிருக்க சொசைச்சை வச்சு ரோல் பண்ண வேண்டிதான். நல்லா டைட்டாக அப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த கடைசியில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எக் வாஷை இப்படி அப்ளை பண்ணிட்டு அதை நம்ம சீல் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணி இந்த எண்டில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் அது நல்லா அழகாக சீல் ஆயிரும். ஓகே கைஸ், நான் மீதி இருக்க சொசைச்சும் அந்த மாதிரி ரேப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எல்லா சொசைச்சும் இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டோம். இப்போ இந்த சொசைச் வந்துட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஈவன் கட் பண்ணாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கட் பண்ண இந்த சொசேஜை எல்லாத்தையுமே இந்த எக் வாஷில் போட்டு டிப் பண்ணி நம்ம பிரெட் கிராம்ஸில் போட்டு கோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் பிரெட் கிராம்ஸில் போட்டு கோட் பண்ணிடுங்க. இது ரொம்ப சுவையான ஒரு சொசேஜ் ரோல். பிரெட்டில் செய்கிறது ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் காய்ஸ், நான் இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பிரெட் கிராம்ஸில் போட்டு கோட் பண்ணிடுறேன். பாருங்கள் காய்ஸ், இந்த மாதிரி ரொம்ப அழகாக எல்லாத்தையும் நீட்டாக பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. அழகான அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெண்டு பேட்சாக போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் கைஸ், இது அழகான கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. நீங்கள் பிடிக்கிறப்பி அது வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் மேலே. ஸோ இது எல்லாத்தையும் நட்பேன் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே ஃப்ரை பண்ணணும்னு எவ்வளோ அழகான கோல்டன் ப்ரௌனில் இருக்குன்னு. இப்போ பாருங்கள் கைஸ், நான் கூட வந்து ஒரு டீப் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது சிம்பிள் டீப் மயோனீஸ் அண்ட் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ஹாட்டாக நீங்கள் டீப் பண்ணி சாப்பிட்றப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே தட்டிடுங்க. பாய் காய்ஸ்.